கோவை தொண்டாமுத்தூர் அருகே அட்டுக்கல் மலையடிவாரத்தில் கருணை பயணம் என்ற கிறிஸ்தவ காப்பகம் உள்ளது அங்கிருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என இரண்டு நாட்களாக சத்தம் வந்துள்ளது சந்தேகமடைந்த பழங்குடி மக்கள் அங்கு சென்று பார்த்தனர் மேற்பட்டோர் மொட்டையடிக்கப்பட்ட நிலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் எஸ் பி பத்ரி நாராயணன் தாசில்தார் இந்துமதி ஆகியோர் ஆசிரம நிர்வாகிகளிடம் விசாரித்தனர் ஆதரவற்ற முதியவர்களை மீட்டு ஆசிரமத்தில் வைத்து பராமரிப்பதாக கூறினர்

நேற்று காலையில் வேலை இல்லை அவங்க கேஜி பஸ் ஸ்டாப் போய்ட்டு படுத்து இருந்தேன் இழுத்துட்டு வந்துட்டாங்க வரமாட்டேன்னு சொன்னேன் கலெக்டரோட பர்மிஷனு கமிஷனரோட பர்மிஷனு வரலினா பின்னாடி போலீஸ் வந்து இழுத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி பத்தோட பதினோட நானும் போகலான்னு வந்துட்டேன் அங்கு திரண்ட ஊர் மக்கள் காப்பகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினர் நிர்வாகிகளை கைது செய்ய வலியுறுத்தி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர் ஆசிரமத்தின் வேனை கவிழ்த்து எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து கருணை பயணம் ஆசிரம நிர்வாகிகள் ஜூபின் பேபி கோவை செந்தில்குமார் சத்தியமங்கலம் ஜார்ஜ் சென்னை செல்வின் அருண் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கொலை மிரட்டல் சிறை வைத்தல் காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது விசாரணை தொடர்கிறது